பாருங்க எவ்வளோ கூட்டம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு எல்இடி லைட்டை வச்சு ஏதோ இது பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்க்கலாம், கையில் ஒரு ரெண்டு எல்இடி லைட் வச்சுருக்கிறாரு, அதை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி போய் பார்ப்போம். இவரை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மூவி ஒன்று இருக்கும், இந்த அர்னால்டு மூவி, அதில் கூட ஒரு ஏலியன் வருமே, அந்த மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. இருக்குப்பா அந்த ஒயிட் ஆயிட்டாரு, நல்லா இருக்கு. எல்இடி லைட் இருக்குல்ல, அது வந்து மியூசிக்கு தகுந்தாப்புல அவர் மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கு பாங்க. அண்ணே கைக்குள்ள பல வித்தைகளை வச்சிருக்கியனே, சூப்பர்ண்ணே சூப்பர். அதாவது ஒவ்வொரு இதுவும் அவர் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் போது அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு யோசனையில் இருக்கும். நல்லா இருக்கு அந்த அண்ணன் அந்த கையிலேயே அந்த மியூசிக்கு அந்த எல்இடி லைட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த மியூசிக் தகுந்தாப்பில் செம்மையாக பண்ணுறாருண்ணே. ரோபோ மாதிரி அங்கங்கே உடம்ப அதில் வளைச்சி கையெல்லாம் அசைச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார். என்ன முடிஞ்சிருக்கா? ஓ செம்மையாக இருக்கு பாருங்க, சத்திர சவுண்டு எல்லாருமே கேப்பா. உண்மையிலே அந்த ஏலியன் மாதிரியே வந்துருச்சுப்பா. அது படம் பேர் தெரியல, அர்னால்டு நடித்த படம். ரோபோ டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. இப்போ அக்கா வந்துருக்குறாங்க, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு, அழகாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முன்னாடி ஒரு மியூசிக் வரும், அதை நான் கட் பண்ணிட்டேன், அது வந்து காப்பிரைட்டில் வந்துருக்குன்னு சொல்லி. நல்லாயிருக்கும் இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் மூவியில் வர பாட்டு தான். இந்த சாங்கை வந்து அவங்க வந்து அவங்களோட ஓன் வாய்ஸில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு அந்த மியூசிக்கு, அதை போடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல, அதான் கட் பண்ணியாச்சு. இருக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸில் பாருங்களேன், ஒவ்வொரு லைட் வந்து அந்த இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒவ்வொரு இது டிசைனாக மாறிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்கள் லைட்டெல்லாம் ஒவ்வொரு டிசைனாக மாறிக்கிட்டு இருக்கு, அழகாக பாடுறாங்க. டைட்டானிக் மூவியில் வர அந்த சாங்கு தான் இவங்க வந்து அவங்களோட வாய்ஸில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மியூசிக் மட்டும் அந்த மியூசிக், பாட்டு மட்டும் இவங்க பாடுறாங்க வாய்ஸில், அவங்களோட வாய்ஸில். அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து அந்த லைட்டிங்கெல்லாம் பாருங்களேன், அழகாக ஒவ்வொரு டிசைனாக ஒவ்வொரு கலராக. ஃபோனில் தெளிவாக தெளிதாக நடந்துடல, நேரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து வேறு ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் மியூசிக் நல்லாயிருக்கு. அதுக்காக அங்கே பாருங்கள்,
கையெல்லாம் எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறது. மியூசிக்கு அந்த தகுந்தாப்பில் அந்த கையை அசைக்கிறாங்க, நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸில் அந்த லைட்டு தான் சூப்பராக இருக்கு. இங்கிலீஷ் மூவிலெலாம் பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் அந்த அக்கா பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கல, அதை இருந்தால் கொஞ்சம் நேரம் மட்டும் வீடியோ எடுத்தேன், அதை தான் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சூப்பராக பாடினீங்க தான். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு இதை பார்த்தோம்ல, எலியன் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார்ல, அதே தான். ஆனால் இந்த அண்ணன் வந்து வேறு, அவர் ஆடின அண்ணன் வேறு, இவர் வேறு. பக்கத்தில் வந்துட்டேன் பார்க்குறதுக்கு, ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்போ பக்கத்தில் வந்து நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் முன்னாடி வந்தேன் நான், செம்மையாக பண்ணுவார் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாருங்க எப்படி இருக்கு. இதில் அந்த இது ஒயிட்டு உடம்புல லைட் வந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்போ பக்கத்தில் வரும், நான் காட்டுறேன். அப்படியே அந்த அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுவும் முடிச்சுட்டு போவார், ஒன்றா முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு லைனுக்காக போவார். அப்போ காட்டுறேன் பாருங்கள். கடைசியில் தான் செம்மையாக பண்ணாப்புல, அதையும் இதையோட சேர்த்து ஆட் பண்ணி இதையும் அதையும் எப்படியுமே சினிமா ட்ரிப்பில் போட்டு விட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். நினைக்கிறேன் அந்த பாருங்க எப்படி ஒயிட்டு, அவர் உடம்புல இருக்க அந்த ஒயிட் ஒயிட்டாக லைட் இருக்கா, அது தான் அப்படியே கடைசி எண்டில் வந்து பூரா ரெட்டாக மாறிடும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க. அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வரும், இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது வரும் அப்படின்னு பாருங்க. பண்ணுறாரு, நான் அந்த ஜூமிங்கில் காட்டுறேங்க பாருங்க எப்படி செம்மையாக பண்ணுறாருல. உங்களுக்கு நேரில் இருந்து பார்த்தா தெரியும், அந்த ஏலியன் படத்தில் இருக்கிற மாதிரி தான் அவர் பின்னாடி கூட அந்த கயறு இதெல்லாம் இருக்குது. இந்த இதில் தெரிய மாட்டேங்குது ஃபோனில், அந்த ஏலியன் படத்தில் இருக்கும்ல பின்னாடி கூட அந்த ஒயர் ஒயராக இருக்கும்ல, அதெல்லாம் புடிஞ்சு விடுங்கள, அந்த மாதிரி தான் இருக்குது. அர்னால்டு மூவி அந்த இது மாதிரி தான் இந்த அண்ணனுக்கும் இருக்குது, ஆனால் இது ஃபோனில் தெரிய மாட்டேங்குது, செம்மையாக இருக்கு. எல்லாமே சேம் தான், அந்த ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல இந்த பாருங்கள், அந்த மியூசிக் கூட அந்த சேம் தான். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை தான் போட்டிருக்கேன், அதில் வர மியூசிக் தான். ஆனால் அண்ணன் மட்டும் வேறு, அதில் அண்ணன் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், இதில் அண்ணன் கொஞ்சம் குண்டாக இருக்கார். எல்லாமே சேம் தான், ஆனால் அடைத்து எண்டில் பாருங்கள் அதுதான் மிரட்டி வரும். ஏன்னா முன்னாடி நிற்கிறேன்ல, இப்போ தெளிவாக தெரியும். அதையும் இதையும் ரெண்டையுமே ஒன்றா செட் பண்ணி போடுவோம் பாருங்கள், செம்மையாக இருக்கும், செம்மையாக பண்ணுறேங்க, சூப்பருங்க. அதில் கூட ரொம்ப தூரத்தில் நின்று ஜூமிங் பண்ணி எடுக்கிறதுனால பாதி வீடியோ வந்து கட் பண்ணியிருப்பேன், இதில் கொஞ்சம் தெளிவாக காட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது. என்ன இருக்குண்ணே அண்ணன் பண்ணுறது, எல்இடி லைட்டை வச்சு என்னென்ன பண்ணுறாரு கையில் அம்பு சுற்றுறாரு அண்ணன்,
வித்தைகளை கையில் வச்சுருக்கேன். வடிவேல்கிட்ட கத்துருப்பார்னு நினைக்கிறேன், மாஸ்டர் குருகிட்ட கத்துருப்பார், புல்லட்டு பாண்டி. இப்போதான் இங்கே பாருங்க, அட்டி சவுண்டை பாருங்க, அங்கே பக்கத்தில் நிற்கிறவரெல்லாம் சவுண்டு. அப்பா எப்படி நல்லா இருக்குல்ல? எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா நல்லா இருக்கு. அப்படியே ஒவ்வொரு இது மாறும்போது அப்படியே ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மொதல் ஒன்று பண்ணது, அடுத்து ஒன்று பண்ணது, அப்புறம் ஒரு அக்கா பாடினது, அப்புறம் இந்த இவங்க இவங்களோட டான்ஸு நல்லா இருக்கு. ஆனால் வீடியோ பார்க்குறப்ப பக்கத்தில் இருக்கிற ஆடியன்ஸும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, சரியான ஃபேன் பாய்ஸ் இருக்கு போல இருக்கு. டான்ஸும் நல்லா ஆடுறாங்க, எந்த ஊர் காரங்கன்னு தான் கரெக்டாக தெரியல. இப்போ தான் இந்த மாதிரிலாம் அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சியில் டிவியில் வந்து பார்த்துருப்போம். பிரபுதேவா சார் கூட வந்து உட்காந்துருப்பார். இப்போ அந்த மாதிரி தான் இவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை சேனலில் எதுவும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு தான் தெரியல. இங்கே பாரு அட்டி அண்ணன் என்ன மேலேருந்து குதிக்கிறாரு கீழே. அங்கே அங்கிட்டு அங்கே அக்கா பாருங்க, அண்ணன் ரவுண்ட் அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா, செம்ம சூப்பர்பா. ஆக மொத்தம் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ, அத்தனை சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சே பார்க்கல, இங்க பாரு நல்லா இருக்குல்ல பார்க்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா, வேற லெவல்ப்பா வேற லெவல். வேறு ஒவ்வொருத்தவங்க அட்டி பக்கத்தில் இருக்கிற ஆள் என்னப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்குப்பா, என் காது வலிக்குது பாருங்க. சைடு எல்லா இடமும் ஃபுல்லாக ஆயிருச்சு, அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடமும். பின்னாடி சரியான கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அடுத்த வீடியோ வரும் பாருங்க, அதில் பாருங்க நான் காட்டுறேன். சூப்பராக ஆடுறீங்கண்ணே, எப்பெல்லாம் பயங்கரமாக போடுறீங்க. அது தான் இங்கே ஆடியன்ஸ் சவுண்டு தான் ஜாஸ்தி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல்ண்ணே வேற லெவல். இந்த பாட்டு வந்து காப்பிரைட்டில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்துருச்சுன்னா இதை பூரா ஒன்று போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. வராமல் இருக்கிறது நல்லது. எல்லாமே ஆடுறாங்க இவங்க வந்து அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டோட இதை வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. சூப்பராக ஆடினீங்கண்ணே, செம்ம சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க சவுண்டு வேறு லெவலில் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல கூட்டம் செம்மையாக இருக்குன்ட்டு. மொதல் வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதிலே காட்டியிருப்பேன் எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கட்டு. பாருங்க எல்லோரும் இப்போ அங்கே போயிட்டாங்க, அந்த ஃபயர் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த இடத்துல தான் நின்றுருந்தாங்க, எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. நம்ம இங்கேருந்தே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வேணும்னா உங்களுக்காண்டி வேணால் நான் முன்னாடி போயிட்டு அந்த இதெல்லாம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னான்ட்டு பாருங்கள். ஓகே.
இதை பாருங்க, முன்னாடி வந்தாச்சு. இந்த வெளிச்சத்துலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க. முன்னாடி பூரா நிற்கியா? ஏண்டா எனக்கே இங்கே எவ்வளோ அந்த நெருப்போட இது கங்கு வந்து என்ன சொல்கிற சூடு ஜாஸ்தி. எனக்கே இங்கே நிற்கிற எனக்கே அவ்வளோ வருது. நீங்கள் எப்படா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க? ஆக்சுவலி அது ரொம்ப பக்கத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்குது. அவங்க அதுக்கு முன்னாடி கேட் போட்டு வச்சுருக்காங்க. நான் நிற்கிறதே ஒரு 200 மீட்டருக்கு பின்னாடி தான் நான் நிற்கிறேன். அப்போவே எனக்கு அனல் செம்மையாக இருக்குது. நீங்கள் எப்படி தான் முன்னாடி போய் நிற்கிறாங்களா? கம்பி பக்கத்தில் செம்ம. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை, நல்லாயிருக்கு. ஆனால் அந்த பாட்டுக்கு திறந்தாப்புல அந்த ஃபயரும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் வேணால் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபயர் வர்றத பாருங்கள் எப்படி பக்கத்தில் நடந்து நடந்து போக போக அந்த ஃபயரோட அனல் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியல, இங்கே பக்கத்தில் நீங்கள் நின்று வீடியோ எடுக்கிற போது இல்லை பக்கத்தில் நின்று பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க எப்படி தான் முன்னாடி நிற்கிறாங்களோ சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் பரவாயில்லப்பா, அடிக்கிற குளிருக்கு இது கொஞ்சம் நெருப்பு வந்து அப்பப்போ காட்டி அந்த இடத்த நல்லா. அங்கே பாருங்கள் எப்படி நான் சொன்னேன்ல, கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. அது இருக்குது, அந்த சைடு இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் திறந்தாப்பில் வந்துட்டுருக்கா. இதுக்கு மேலே போக முடியாதுப்பா, ரொம்ப ஃபயரு, சூடு தாங்க முடியலம்மா. அடி உள்ளே வரும்போது காற்றை பார்த்தோம், குளிராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபயரு, நெருப்பு, இப்போ வாட்டர் தண்ணி மூணுமே பார்த்தாச்சு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த லைட்டுக்கு அதுக்கும் அந்த வாட்ரு பாருங்கள் எப்படி அழகாக மேலே ஜம்ப் ஆகும்போது நல்லா லைட்டுக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த வாட்ரு வரனால இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகிருக்குப்பா இடம், காற்றோட காற்றா கலக்கறதுனால நல்லாயிருக்கு.